ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்எம் லதா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கே தெரியுதாங்க, பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். க்ரீமியான எம்மியான வெச்சீஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு 400 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்தா கிடைக்குதோ அந்த பாஸ்தா கூட செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி வேகும்போது கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ ஒரு நான் 2-3 டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி கலரி கலரி விட்டு செக் பண்ணி வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு பாஸ்தாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 40 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம 20-25 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த பூண்டு நல்லா பட்டர்லேயே ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 2 பெரிய குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. உடனே நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன், அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெளியே வாங்கணுன்னா அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு அப்படி தான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம 1/4 ஸ்பூன் இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் ஹர்ப்ஸ் இல்லைனா நீங்கள் ஆரிகானோ கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் சால்ட் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி பாஸ்தாக்கு தனியாக சால்ட் போட்டு தான் வேக வச்சேன். ஸோ இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 1 மினிட் வதக்குனா போதும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாஸ்தா எப்படி ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குன்னு. வடிகட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கிளறி விட்டோன்னா நம்மளுக்கு பாஸ்தா இந்த மாதிரி தனித்தனியாக ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா பாஸ்தாவை கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா கூட எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அந்த மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா பட்டரில் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கட்டிகளும் வராத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மைதா மாவு அந்த பட்டரில் கரைஞ்சிடுச்சு. நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஊற்றும்போது நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே ஊற்றுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டியெலாம் வராமல் இருக்கும். இப்போ நம்ம 3 கப் பால் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா காரம் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போது 3/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்துக்கிட்டே இருக்கும்போது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சீஸ் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம்.
அது கரையிற அளவுக்கு நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் தரும். ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்ரி ஐட்டம்ஸ் தான். மில்க்கு, பட்டரு, அதுக்கப்புறம் சீஸு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சாஸோட கம்பைன் ஆகிற மாதிரி. இப்போ எல்லா பாஸ்தாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நீங்கள் 2 பேருக்கு செய்யணும்னு நினச்சா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா 1/2 சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்மளோட க்ரீமி வெஜ் சீஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.